இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ பாண்டியன் ஸ்டோர் சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியலில் அடுத்து சரவணனுடைய கல்யாணத்தில் என்ன மாதிரி திருப்பம் வரப்போகுது அப்படிங்கிறது நமக்கு ஒரு கேள்வி இருந்துச்சு இப்போவே அதுக்கு லைட்டாக ஒரு பதில் தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஸோ அப்போ முதல்ல வந்து இந்த சுயம்பரம் நிகழ்ச்சிக்கு எல்லாரும் உள்ளார பூந்து அமைதியாக போய் எங்கே உட்காரலாம் அப்படி பண்ணால் எல்லாத்தையும் பிளான்லாம் பண்ணிட்டு பேரெல்லாம் சொல்லிட்டு டோக்கன் நம்பர்லாம் வாங்கிட்டு ஒரு இடத்துல போய் உட்காந்துறாங்க ஸோ உட்காந்ததுக்கு பிறகு சேர்லாம் எழுத்து போட்டு இத்தனை பேர் சேர்ந்து உட்காந்ததுக்கு பிறகு தான் என்ன சொல்றாங்கன்னா அனவுஸ்மெண்ட் என்ன வருதுன்னா இப்போ ஃபங்க்ஷன் வந்து நடக்க போகுது ஆரம்பிச்சிருது இப்போ வந்து வேணா ஒவ்வொருத்தவர்களுடைய பய ப்ரொஃபைல் எல்லாமே எல்லாத்துக்கும் இருக்கும் நீங்க எல்லாரோட ப்ரொஃபைலையும் கோத்ரூ பண்ணலாம் ஒவ்வொருத்தவங்களையும் பார்த்துட்டு உங்களுக்கு யார் செட் ஆகும் அந்த ப்ரொஃபைல் நம்பர் இருக்கவங்க போயிட்டு ஒவ்வொருத்தவங்கள்ட்ட பேசலாம் நீங்கள் பேசி உங்களுக்கு பிடிச்சதுக்கு அப்புறமா வந்து அதுக்கப்புறம் வந்து மேலையும் கூப்பிட்டு விஸ்வநாதன் சார் வருவாரு அவர் வந்து இருபது வருஷமா அந்த ஃபீல்டில் இருக்காரு பல ஊரில் பல நாடுகளில் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு அவர் மேடையில் வச்சு உங்களுக்கு என்ன மாதிரி பையன் வேணும் என்ன எப்படி வேணும் பொண்ணு வேணும் அப்படிங்கலாம் கேட்பாங்க அதுலேயும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மேட்ச் ஆகிற மாதிரி ஆட்களை சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க கேட்கும்போது ஒரே சந்தோஷமாக இருப்பார் பாண்டியன் இன்றைக்கி கிளம்பி போகும்போது வந்து மருமக பொண்ணோட தான் கிளம்பி போகணுண்டா அப்படின்னு முடிவு பண்ணிட்டார் ஆனால் அவருக்கு அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு ஏன்னா ஒவ்வொருத்தங்களாக வந்து யாரையும் உங்கள்கிட்ட வந்து பேச மாட்டாங்க சரி இவங்கள்ட்ட யாரும் பேசலை நம்மளே போய் பேசலாம்னா ஒருத்தவங்கள்ட்ட போய் பேசினா உங்களுடைய நம்பர் சொல்லுங்கன்னா ஃபோன் நம்பர் சொல்கிறார் ஃபோன் நம்பரில் டோக்கன் நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னா ப்ரொஃபைல் நம்பர் சொல்கிறாரு சொன்ன உடனே வந்து அவங்க வந்து இல்லை எங்களுக்கு செட் ஆகாது அப்படின்னு மூஞ்சி அடித்த மாதிரி சொல்லிடுறாங்க நீங்கள் வேறு யாராவது பார்த்துக்கோங்கட்டாங்க என்னடா இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா சரி விடுங்க இப்படி மூஞ்சி அடிச்ச மாதிரி சொல்கிறாங்க அந்த பொண்ணு கொடுத்து வைக்கிற இன்னொருத்தங்கள்கிட்ட போகலாம் அப்படின்னு இன்னொருத்தங்கள்கிட்ட போனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து எங்களுக்கு ஏற்ற மாதிரி எங்கள் பொண்ணு படிச்சிருக்க அதே அளவுக்கு படிச்சிருக்குன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படின்றாங்க ஐயையோ அப்படின்ட்டு இன்னொருத்தங்கள்கிட்ட போனால் இல்லை நாங்கள் எதிர்பார்க்குற மாதிரி உங்கள் மாப்பிள்ள இல்லை அப்படிங்கிறாங்க அப்போ எதிர்பார்க்குற மாதிரி கை இடத்துல காலும் கால இருக்கிறத கை இருக்குன்னு நினைச்சிங்களா என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கடுப்போட வந்து பாண்டியன் உக்காண்ட்டாரு ஸோ பாண்டியன் உக்காண்ட்டாரு இப்போ வந்து எல்லாரும் சரி விடுங்க டென்ஷன் ஆகாதீங்க டென்ஷன் ஆவீங்கன்னா பக்கம் சரவண கிளம்புறான் கிளம்புறான் கிளம்பலாம் போலாம் போகலாம்ங்கிற ரொம்ப அவமானமா இருக்கு இல்லைல்ல அதெல்லாம் இல்லை ஏன்டா அப்படி இருக்கி விசாமா ஏதாச்சும் ஒன்று அமையும்ண்டா அப்படிங்கிறாங்க இதில் இந்த பக்கம் ஏற்கனவே முதல்ல எப்படி வந்தாங்கன்னா வந்து சரவணனுக்கும் பொண்ணு அமையும் பழனி வேலைக்கும் அமைன்னு வந்தாங்க இப்போ சரவணனுக்கே அமையலன்னா என்ன பழி அப்செட் ஆகிட்டார் இப்போ ஸ்டேஜில் மேலே போகும்போது ஒரு பையன் போனால் வந்து ஒரு கார்டியாலஜிஸ்ட் அவர் வந்து பெரிய டாக்டராக இருக்காரு டாக்டர் பொண்ணு தான் வேணும்னு அவர் போய் அங்கே மேலே கேட்குறாரு இன்னொருத்தவங்க அடுத்து வரவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இருபத்தாறு வயசுக்குள்ளே இருக்கணும் மாப்பிளங்கிறாங்க அங்கேயே நமக்கு அவுட் ஆகிடுச்சுன்னா இது வேறு எங்களுக்கு ஒரு பெரிய ஐடியா இருக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது உங்களுக்கு ஒன்றுமே புரியல இதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்களாம் போகிறாங்க ஒவ்வொருத்தங்க பேசுறது கேட்குறது எல்லாமே வந்து பார்த்தா எங்களுக்கு ஒத்தே வரல அடுத்த டோக்கன் நம்பர் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது வந்து வேறு ஏதாச்சும் பொண்ணு நமக்கு வந்தால் தான் உண்டு இங்கே இருக்க எல்லாரும் போச்சு யாருக்குமே வந்து நமக்கு ஒத்துவது ஒத்து வராது போக காசை கொடுத்து இங்கே வந்து வேஸ்ட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு இருக்கும் நம்ம பையனுக்கு கண்டிப்பாக அவனுக்கு ஏற்ற பொண்ணு வருவாடா அப்படின்னு சொல்லும் பொழுது காரில் வந்து இறங்குறாங்க பொண்ணு ஸோ அவங்க பேர் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கட்டு பார்த்தா மயில் தங்க மயிலா அவங்க பேர் மாணிக்கத்துடைய பொண்ணு தங்க மயில் அப்படின்னு வந்து இறங்குறாங்க வந்து இறங்கினோன்னே வந்து எனக்கு எல்லாம் கூச்சமாக இருக்குது வெக்கமாக இருக்குன்னு அவங்க சொல்ல சொல்ல வா 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 வான்னு கூப்பிட்டு போகிறாங்க கூப்பிட்டு போயிட்டு டோக்கனெல்லாம் வாங்கிட்டு உள்ளார போய் உட்காடுறாங்க உட்காரும் பொழுது இவங்களுக்கு ஆப்போசிட் சைடில் அந்த சைடில் போய் உட்காராங்க அவங்க இப்போ அடுத்த டோக்கன் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தங்கும் வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்தா இப்போ பாண்டியனுடைய டேர்ன் வருது பாண்டியனும் சரவணனும் மேலே போகிறாங்க சரவணன் கிட்டக்க உங்களுக்கு உங்களை பற்றி சொல்லுங்கள் சரவணன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொல்லும் பொழுதே வந்து இந்த ப அவங்க சொல்கிறதெல்லாமே எல்லாமே வந்து இங்கே எல்லாத்துக்கும் ஒத்து வருது இதை வந்து நாளைக்கு ப்ரோமோன் காமிச்சாலோ அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இந்த பையன் நமக்கு செட் ஆகாமல் போலையே அப்படின்னா இந்த பையன் நான் பார்க்கவே நல்லா இல்லையே அப்படிங்கிறாங்க தங்கமயில் பார்க்குறது நல்லா நல்ல பையனாக இருக்கான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும் பொழுதே உங்களுக்கு வந்து வரல பார்க்குற அப்பியரன்ஸுக்கு நல்லா இவங்க நினைக்கிறாங்க குட்டி வில்லியாக இவங்க தான் வரப்போகிறாங்கிறது நமக்கு புரியுது அடுத்து அங்கே மேடையில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க அம்மா போய் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இது கண்டிப்பாக வந்து நமக்கு ஏற்ற மாதிரி இப்போ இவங்க பையன் வந்தான் அப்படின்னு இவங்களும் நினைக்கிறாங்க பொண்ணு அவங்க தான் அவங்களும் நினைக்கிறாங்க அந்த விஸ்வநாதனும் என்ன சொல்கிறாருன்னா வந்து இதுக்கு முன்னாடி அந்த சரவணன் பொண்ணு கரெக்டாக இருப்பாருமா தங்க மயிலுக்குங்கிறாங்க இதில் ஆனால் பல இவங்களுக்கு அது பிடிக்கவே இல்லை தங்க மயிலுக்குங்கிறது தெரியுது நமக்கு அதை பற்றி உங்களுடைய என்ன சரவணனை வந்து பார்க்கறதுக்கு பிடிக்கலன்னு இவங்க வேணான்னு சொல்ல போகிறாங்க ஆனால் வந்து கட்டாய அடுத்தபடி கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் வெறுப்போடே நடந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்க மாதிரி தோணுது உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்க தேங்க்யூ இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் சொன்னிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து